அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜே ஹாட்டுக்கு வரவேற்கின்றேன். தேங்காய்பால் அற்புதமான மருத்துவ பலன்களை கொண்டது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பயன்படுத்த நம்ம தவறியிருப்போம். எனவே இந்த பதிவில் தேங்காய்பாலின் 5 மிக முக்கியமான அற்புதமான மருத்துவ பலன்கள், எப்படி நம்ம செய்கிறது, என்னெல்லாம் சத்துக்கள் அதில் அடங்கியிருக்கிறது, உடல் எடை குறைப்புக்கு கூட்டுவதற்கும் போன்ற 5 முக்கியமான விஷயங்களுக்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த தேங்காயினுடைய பயன்பாடுகள் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக சமையலில் பயன்படுத்துவோம், சட்னி அரைக்க அல்லது நம்மளுடைய மசாலா சம்மந்தமான வகைகள்லாம் செய்யும் பொழுது பயன்படுத்துவோம். ஆனால் தேங்காய் பால் தனியாக எடுத்து பியூராக வேறு எதுவும் அதிகமாக ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணாமல் பயன்படுத்துறது அப்படிங்கிறது நிறைய நோய்களுக்கு பயன்படுத்தலாம். ஸோ என்னென்ன நோய்கள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சத்துக்கள் சம்மந்தமாக ஒரு சில தகவல்கள். தேங்காய் பாலில் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட் ரெண்டுமே இருக்கின்றது. கலோரிஸ் நல்ல ஹை கலோரி அப்படிங்கிறதுனால உடனடியாக சத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம். வைட்டமின் மினரல் நிறைந்தது, குறிப்பாக பாஸ்பரஸ் அண்ட் மேக்னீஷியம் அண்டு ஜிங்க். நிறைய உணவுகளில் ஜிங்க் கிடைக்காது, ஆனால் தேங்காயில் ஜிங்க் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு விட்டமின் மினரல் அண்ட் கலோரிஸ் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பானமாக பயன்படுத்த முடியும் இந்த தேங்காய் பால். ஒரு 5 முக்கியமான நோய்களுக்கு நம்ம இதை ஒரு சிகிச்சையாக கூட பயன்படுத்த முடியும். இந்த 5 நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இது ஹெல்ப் பண்ணுது. 1, இருதய ஆரோக்கியத்தில் தேங்காய்பால் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இதில் நம்பிக்கலைன்னா நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள். நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் அண்ட் பேப்பர்ஸ் வந்துட்டு இந்த கோகோனட் மில்க் ஆன் ஹார்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணியிருக்கிறாங்க. ஏன் எப்படி இது ஹார்ட் ஹெல்த்து ஹெல்ப் பண்ணுது, இதில் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் இருந்தாலும் ஹார்ட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, காரணம் என்னென்னா, பொதுவாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ குளுக்கோஸ் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ், இது தான் நம்ம இருதய அடைப்பு மற்றும் இருதய இரத்த நாளங்களில் கொழுப்பு படிம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் இந்த தேங்காய்பால் இந்த ட்ரைக்ளிசரைடை குறைப்பதற்கும் HDL அப்படிங்கிறத நல்ல கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் இருதயத்தினுடைய உள் தசைகள், இந்த இருதயத்துக்கு வந்து தசைகள் இருக்குது, குறிப்பாக மயோகார்டியம், இதோட ஹெல்த்தில் இந்த தேங்காய்பாலானது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது காலாகாலமாக பயன்படுத்திட்டு வந்தது தான் சொல்லப்பட்டது, இப்போ மாடர்ன் டூல்ஸில் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஹார்ட்டில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அல்லது வந்து நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் கூட தேங்காய்பால் அவ்வப்பொழுது உணவில் பயன்படுத்த, வாரத்தில் 1 அல்லது 2 முறையாவது உணவில் தேங்காய்பால் ஏதாவது ஒரு மூலக்கூறில் பயன்படுத்துங்க. வீடியோ கடைசியில் எப்படியெல்லாம் என்னென்ன ஃபார்மில் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் பொதுவாக சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, அவர்களும் அவ்வப்பொழுது தேங்காய்பால் பயன்படுத்திட்டு வந்தோம்னா இந்த இருதயத்தினுடைய மயோகார்டியம் இந்த சுவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய்களில் ட்ரைக்ளிசரைட்ஸ் அடைப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா, ஏன் இதை நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறேன்னா, தேங்காய் அப்படின்னாலே ஹார்ட் பேஷண்ட்டுக்கு விரும்ப மாட்டாங்க. அல்லது தேங்காய்னொன்னே கொழுப்பு தான் ஞாபகம் வரும், கொழுப்பு அடைச்சிக்கும் அப்படின்னு ஞாபகம் வரும். அது ஒரு மித் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய நிறைய மாடர்ன் ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. எனவே தேங்காய்பால் ஹார்ட் ஹெல்த்தில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிடத்தக்க ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. எனவே பயன்படுத்துங்க. 2, ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய புண், குறிப்பாக பெப்டிக் அல்சர் டிசீஸ், இந்த GRD அப்படிங்கிற ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்க, IBS ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நார்மல் மில்க் சாப்பிட முடியலன்னு சொல்கிறவங்க, நார்மலாக மாட்டுப்பாலோ அல்லது பாக்கெட் பால் இதெல்லாம் சாப்பிட முடியல, அது எனக்கு சேரல, அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வரப்பிரசாதம் இந்த தேங்காய் பால். இது எப்படி ஒர்க் பண்ணுது நம்ம பெப்டிக் அல்சர் டிசீஸ் மேலே அப்படின்னா, அற்புதமான ஒரு காம்னஸை கொடுக்குது. ஏன்னா இந்த பெப்டிக் அல்சர் டிசீஸ் இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு அவங்களோட கேஸ்ட்ரிக் ரீஜியன் வந்து எப்போ ஒரு அரகண்ட்டாக ஒரு இரிட்டேட்டிவாகவே இருக்கும். அந்த இரிட்டேஷன்லேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு வெறும் வயிற்றில் கோகோனட் மில்க் ஒரு 100 ml குடிக்கிறது ஒரு அற்புதமான ஒரு சூதிங் ஃபீலை கொடுக்கறது, ஒரு நல்ல ஒரு காம்னஸை வந்து நம்ம ஸ்டமக்கு கொடுக்கறதுக்கு தேங்காய்பால் ஹெல்ப் பண்ணுது. எனவே நம்ம ஜீரண மண்டல ஆரோக்கியத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று தேங்காய்பால் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது. 3வது முக்கியமான நன்மை, எல்லாருக்கும் விரும்பக்கூடியது என்னென்னா, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன், நம்ம ஸ்கின், தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய சரும சுருக்கம், வறட்சியாக இருக்கிறது, கிராக்ஸ் வர்றது,
பனிக்காலமே இல்லாமையே கோடை காலங்களிலே பனிக்காலத்தை போல் வந்து ஸ்கின் எல்லாம் வெடிச்சு வெடிச்சிருக்கும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஸ்கின்னுக்கு தேவையான லூப்ரிகேஷன்ஸ் இல்லை, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு தேவையான அடிப்படை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டெஃபிசிட் ஆகுது அப்படிங்கிறத அது காட்டுது. ஏன்னா நம்மளுடைய உணவுகளில் ஒரே மாதிரி உணவு உட்கொண்டுக்கிட்டே வரும், அல்லது நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்கிறோம், சரியாக தூங்குறது இல்லை, ப்ராப்பரான ஸ்கின் நரிஷ்மெண்ட்டுக்கு தேவையான ஆகாரம் நம்ம கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதுனால இது ஏற்படுது. இவை இந்த ஸ்கின் பராமரிப்புக்கு தேங்காய்ப்பால் ஒரு அற்புதமான பயன் கொடுக்கக்கூடியது. குறிப்பாக தேங்காய் அதிகம் பயன்படுத்தக்கூடிய கேரளா போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் நரிஷ்னஸ் வந்து கம்ப்ளீட்லி வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட ஸ்கின் தேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனவே இந்த வறட்சியை போக்கக்கூடியதில் தேங்காய்ப்பால் முக்கியமான பங்கு வகிக்கிறது. தோல் சம்மந்தமாக வேறு ஏதாவது சிகிச்சையில் இருந்தாலும் கூட நீங்கள் தேங்காய்ப்பால் உணவில் சேர்த்து கொண்டு வரலாம். நான்காவதாக உடல் எடை குறைப்பு மற்றும் கூட்டுறது ரெண்டும் சேர்ந்து நான் ஒரே பாயிண்டில் சொல்கிறேன். அது எப்படி ரெண்டுக்கும் இது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேங்காய்ப்பால் எங்கே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணும்போது முழுமையாக வேறு எதுவும் சாப்பிடாமல் இருந்தோம்னா வயிறு தாங்காது, நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஏன்னா அப்போதைக்கு தேவையான கலோரி, இயக்கத்துக்கு தேவையான கலோரி நமக்கு வேணும். அப்போ இந்த கலோரி கொடுக்குறதுல தேங்காய்ப்பால் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். ஏன் வெயிட் லாஸ் தெரப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டாக்டர்.சஜ ஹாட்டிவில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு வெயிட் லாஸ் தெரப்பி அப்படிங்கிற அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் உள்ள வீடியோஸ் பார்த்து ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு அந்த டயட் சார்ட் படி இந்த தேங்காய்ப்பால் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருவேளை உணவாக தேங்காய்ப்பால் மட்டும் ஆகாரமாக உட்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு நான் மேற்சொன்ன பெனிஃபிட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கொழுப்பு குறைந்து உங்களுடைய வெயிட் குறையிறத உங்களால் பார்க்க முடியும். அதே ஒரு பாயிண்ட் என்ன, வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஹை கலோரிஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக எடுக்கக்கூடிய உணவுகளும் எடுத்துக்கிட்டு கூட ஆடடாக இடைப்பட்ட நேரங்களில் இந்த தேங்காய்ப்பால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது இதெல்லாம் இந்த தேங்காய்ப்பால்லேருந்து உங்களுக்கு மீட் ஆகிறதுனால உங்களுடைய வெயிட் வந்து கிராஜுவலாக கெயின் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப அண்டர் வெயிட் ஆண்கள் பெண்கள் சிலவங்களாம் 30 வயசு இருப்பாங்க வெயிட்டும் 30 இருக்கும், 40 வயசு இருப்பாங்க வெயிட் 45-50 கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி அண்டர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இடைப்பட்ட நேரங்களில் ஒரு பதார்த்தமாக நீங்கள் செய்தோ அல்லது ஏதாவது ஒரு பானமாக நீங்கள் ரெடி பண்ணி தேங்காய்ப்பால் பயன்படுத்திட்டு வரலாம். இது வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபைனலி விகர் அண்ட் விட்டாலிட்டி, அதாவது நரம்பில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வை நீக்கக்கூடியது இந்த தேங்காய்ப்பால். குறிப்பாக ஆண்களுக்கு இந்த உடல் உறவு சம்மந்தமான களைப்பு இருக்குது, விரைப்புத்தன்மையில் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு, ரொம்ப கடுமையான வேலை பார்க்குறவராக இருக்கிறீங்க அதனாலே உடல் சோர்வு வருது அப்படின்னா, கண்டிப்பாக டெய்லி ஒரு 100 ml தேங்காய்ப்பால் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் உறவு திறன் மற்றும் நரம்புக்கு தேவையான ஊக்கம் கிடைக்கும் பொழுது அதில் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த 5 ஒரு டைட்டில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய்ப்பால் இதெல்லாம் பயன்படுத்திடுவோம், மற்ற பிரச்சனைகள் மற்ற நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி மற்ற நன்மைகள் கிடைக்கும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் நமக்கு. ஃபைனலி இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, குறிப்பாக தேங்காய்ப்பாலை நம்ம அசைவ உணவுகள் செய்யும் பொழுதும் சைவ உணவுகள் மசாலா சேர்த்து செய்யக்கூடிய உணவுகள் செய்யும் பொழுது தேங்காய்ப்பால் சேர்த்து செய்கிறது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரதான். இதை தனியாக பானமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ தேங்காய்ப்பால் நம்ம எப்படி செய்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவி, நல்லா முத்துன தேங்காய் துருவி, அதில் ஹாட் வாட்டர் சுடுதண்ணி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றலாம். 1/4 லிட்டர் வேணும், ரொம்ப தண்ணி மாதிரி எனக்கு பால் கிடைச்சா போதும்னா நிறைய தண்ணி ஊற்றுங்க, இல்லை கம்மியாக இருந்தால் கம்மியாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நீங்கள் ஸ்டிர் பண்ணிங்க அப்படின்னா, வடிகட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான தேங்காய்ப்பால் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வடிகட்டுறது நல்லா க்ரீமியாக இருக்கும், அதை இந்த மாதிரி உங்களோட பதார்த்த வகைகள் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். 2வது 3வது டைம் ஸ்டிர் பண்ணுறது வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதே குடிக்கிறதுக்கு தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, அதில் நிறைய தண்ணி கலந்து கொஞ்சம் நல்லா லிக்விடாக பயன்படுத்தலாம். நிறைய ஆப்பம் இடியாப்பம் போன்ற உணவுகளுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம தேங்காய்ப்பால் பயன்படுத்தியிருக்கிறோம். எனவே தனியாக குடிக்கும் பொழுது ஒரு 100 ml அளவுக்கு வெறும் வயிற்றில் நல்லா இறப்பை நல்லா தொண்டையிலிருந்து எல்லா இடத்தும் நல்லா படுற மாதிரி ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக டெய்லி குடிச்சிட்டு வரலாம். இடைப்பட்ட நேரங்களில் பயன்படுத்துகிறவங்களும் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையிலையோ அல்லது மதியத்துக்கும் இரவு உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்துலையும் தனி பானமாக பயன்படுத்தலாம். லேசாக சூடு பண்ணி ஒரு வெது வெதுப்பான நிலையில் நாட்டு சக்கரை அல்லது பனங்கற்கண்டு அல்லது கூட வந்துட்டு அது கூட அது காயும் பொழுது அதை நீங்கள் வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் ஏலக்காய் கலந்து லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிறது ஒரு அற்புதமான இதமான பானமாக அமையும். இது இல்லாமல் இன்னும் நிறைய யூடியூப்பில் மற்ற இடங்கள்லாம் தேங்காய்ப்பால் ரெசிபிஸ் ஏகப்பட்டது இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனவே தேங்காய் அப்படின்னாலே பயப்பட வேண்டாம், தேங்காய் மற்றும் தேங்காய்ப்பால் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதான்,
அந்தளவுக்கு ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா நிச்சயமாக ஒரு அற்புதமான பயன் கொடுக்கக்கூடியது. அதனுடைய பேருக்கேற்ப அது டிவைன் ட்ரீ தான் அப்படிங்கிறத நீங்களும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தேங்காய் பால் குடிக்கலாமா, சர்க்கரை ஏறிடுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, நம்பர் ஒன், தேங்காய் பாலில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம். அதாவது சர்க்கரை எவ்வளோ குயிக்காக நம்ம பிளட் சுகரில் அப்சர்வ் ஆகுது, பிளட் ஸ்ட்ரீமில் அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இது வந்து கோகோனட் மில்கில் ரொம்ப அதிகம், மோர் தென் 90 மேலே இருக்குது. அதே மாதிரி நம்ம மாட்டுப்பாலில் பார்த்திங்கன்னா 50 கீழே தான் இருக்குது. எனவே மாட்டுப்பால் கம்பேர் பண்ணும்போது தேங்காய் பாலுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம்தான். ஆனால் அதுக்காக பயப்பட வேண்டாம், ஏன்னா கிளைசிமிக் லோடு வந்து ரொம்ப கம்மி. அதாவது எவ்வளோ கார்போஹைட்ரேட் அதில் இருக்குன்ற லோடு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் கம்மி தான். எனவே நீங்கள் சர்க்கரவியாதி இருப்பவர்களாக இருந்தாலும் ஒரு 50 மில்லி அளவிற்கு அவ்வப்போது நீங்கள் உணவில் பயன்படுத்திட்டு வர்றது உங்கள் சர்க்கரையின் அளவில் எந்த பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. குறிப்பாக அந்த சர்க்கரவியாதி இருப்பவர்கள் ஏற்படக்கூடிய இந்த பெரிஃபெரல் நியூரோபதி அப்படிங்கிற நரம்புகளில் ஏற்படக்கூடிய நோய்கள், இந்த உள்ளங்கால் எரிச்சல், கால் மதமதப்பு இருக்கிறது, இவர்களுக்கெல்லாம் அந்த தேங்காய் பால் ஒரு மருந்து குடிக்கிற மாதிரி அவ்வப்பொழுது 50 ml வாரத்தில் 2-3 நாட்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க, உணவில் பயன்படுத்துங்க, சர்க்கரையெல்லாம் அதிகரிக்காது, அதுக்கு மாற பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.